மேட்ரிமோனி ரெஜிஸ்டர் கட்டணம் கிடையாது, பிரீமியர் பேக்கேஜ் கிடையாது. உங்களுக்கு பிடித்த ப்ரொஃபைலை தேர்ந்தெடுங்க. ஒரு ப்ரொஃபைலுக்கு வெறும் 25 ரூபாய் மட்டுமே. இப்போதே முகூர்த்த மேட்ரிமோனியை பிளே ஸ்டோரில் இருந்து டவுன்லோட் பண்ணுங்க. ஆஸ்திரேலியாவை சேர்ந்த கேமரூன் கிரீன் இன்னைக்கு அடிபட்டு கன்கஷன் ஆயிட்டாருன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்தியன் பிளேயர் முகமது சிராஜ் செஞ்ச காரியம் பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. இந்தியா இயக்கும் ஆஸ்திரேலியா இயக்கும் பிராக்டிஸ் மேட்ச் நடந்துட்டு வருது. இதுல மொதல் இன்னிங்ஸ் ஆடிய இந்தியன் டீம் 194 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இந்தியா சார்பா அதிகபட்சமா பும்ரா 55 ரன்கள் அடிச்சு கடைசி வரைக்கும் அவுட் ஆகாம இருந்தாரு. பிருத்வி ஷா 40 ரன்கள், சுப்மன் கில் 43 ரன்ஸ் அடிச்சாங்க. மத்தவங்க எல்லோருமே சொற்ப ரன்கள் அவுட் ஆயிட்டாங்க. இந்த மேட்ச்ல பும்ரா அடிச்ச ஒரு பந்து கேமரூன் கிரீனோட தலையில பட்டு காயமாயிடுச்சு. பும்ரா 40 ரன்கள் எடுத்து விளையாண்டு வந்தாரு. அப்போ கேமரூன் கிரீன் பவுலிங் செஞ்சாரு. அவர் வீசிய ஒரு பந்தை வேகமா அடிக்க அந்த பந்து கேமரூன் கிரீன் தலை மேல போயிட்டு வேகமா பட்டுச்சு. பல கிலோமீட்டர் வேகத்தில் வந்த பந்து வேகமாக போய் கேமரூன் கிரீன் தலையில் பட்டுச்சு. இதில் கேமரூன் கிரீன் கலங்கி விழுந்து துடிச்சு போயிட்டாரு. இதன் காரணமாக ஆட்டத்தோட பாதியிலே கேமரூன் வெளியேறிட்டாரு. கேமரூன் கிரீன் கீழே விழுந்த போது அவரை தூக்குறதுக்கு ஆஸ்திரேலிய பிளேயர்ஸ் யாருமே உடனே ஓடி வரல. அம்பையர் கூட என்ன செய்யறதுன்னு தெரியாமல் குழம்பி போயிட்டாரு. ஆனால் ரன்னர் எண்டில் இருந்த முகமது சிராஜ் கொஞ்சம் கூட எதை பற்றியுமே யோசிக்கல. வேகமாக தன்னோட பேட்டை தூக்கி போட்டு பவுலருக்கு பக்கத்தில் ஓடினார். ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம வேகமாக ஓட கேமரூன் கிரீனை தாங்கி பிடிச்சாரு. அதோட கேமரூன் கிரீனுடைய தலையை பிடிச்சுக்கிட்டு அவருக்கு உதவியாக நின்னாரு. ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம சிராஜ் செஞ்ச காரியம் தான் இப்போ பெரிய வைரலாக இருக்கு. முகமது சிராஜோட இந்த செயலுக்காக பல பேர் அவரை பாராட்ட ஆரம்பிச்சிருக்காங்க.